வணக்கம் செல்வகுமாரின் வானிலை துளி 2022 மே 18 புதன்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. இன்று மழை எங்கே? மழை தகவல் மட்டுமே. துள்ளி அறிக்கை மதியம் 1:30 சமர்ப்பிக்கப்படும். 2:30 மணிக்குள் சாரல் மழை இன்றைக்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் காலையில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து கொண்டிருக்கும் லேசாக. இது தேனி மாவட்டத்திலும் காலையில் தொடங்கியிருக்கும். நேற்று இரவிலே லேசாக இருந்தாலும் காலையில் தொடர்ந்து கொண்டிருக்கும். பொழுது விடிந்ததும் பாலக்காடு கணவாய் பகுதி, பொள்ளாச்சி தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில் சாரல் மழை தொடங்கும். காலையில் மதியத்தில் உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் வரைக்கும் சாரல் மழை லேசாக எட்டும். மதியத்தில் அப்பாச்சி கொண்டிருமதி நுழைந்து கிணத்து கடவு வழுக்குப்பாறை தாண்டி நெகமம், கருமாபுரம், காட்டம்பட்டி மற்றும் குடிமங்கலம், கொங்கல் நகரத்தில் வரைக்கும், தாராபுரம் வரைக்கும் சாரல் மழை எட்டும். பிறகு மதிய வேளையில் மாலை வேளையில் வெப்பத்தால் லேசான மேலெழுந்த காற்று கர்நாடக பகுதிக்குள்ளே நுழைந்து ஆந்திர பகுதிக்குள்ள, ஆந்திர பகுதியிலிருந்து தமிழக பகுதிக்குள்ளேயும், கர்நாடக பகுதியிலிருந்து தமிழக பகுதிக்குள்ளே நுழைந்து மாலையில் நீலகிரி மாவட்டம், ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்டம் மற்றும் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டம், வேலூர், திருப்பத்தூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம், மேற்கு பகுதி, திருவண்ணாமலை மாவட்ட பகுதி மற்றும் நாமக்கல் மாவட்ட பகுதிகளில் கண்டிப்பாக மழை உண்டு. இன்றைக்கு கர்நாடக எல்லையோரமும் ஆந்திர எல்லையோரமும் கண்டிப்பாக கனமழை காத்திருக்கிறது. குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி கனமழை கண்டிப்பாக உண்டு இன்றைக்கு மாலை இரவு நேரங்களில். இந்த மழைப்பொழிவு கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரைக்கும், நாமக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி வரைக்கும், திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதி வரைக்கும், திண்டுக்கல் மாவட்டத்தின் பழனி, ஒட்டஞ்சத்திரம், வேடசந்தூர் வரைக்கும் எட்டி பிடிக்கவும், கரூருக்கு கொடுக்கவும், ஈரோடின் தெற்குக்கு, திருப்பூரின் வடக்குக்கு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல மதுரை மாவட்டத்தின் வடக்கு பகுதி, அலங்காநல்லூர், பாலமேடு மற்றும் சிறுமலை பகுதி, திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை பகுதி, நத்தம் பகுதிக்கும் வலசை பகுதிக்கும், அதேபோல திண்டுக்கல் மற்றும் சிறுமலை பகுதிக்கு இடைப்பட்ட பகுதிக்கும், அதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதிக்கும், சிவகங்கை மாவட்டம் மேற்கு ஓரத்திற்கும், மதுரை மாவட்டத்தோட தலைநகர் மதுரை பகுதிக்கும், உசிலம்பட்டி பகுதிக்கும், அதேபோல பேரையூர் பகுதிக்கும், மேற்கு பகுதியாம் ஏழுமலை பகுதிக்கும், அதேபோல விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு ஓர பகுதிக்கும், திருநெல்வேலி, தென்காசி மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கும், கன்னியாகுமரி மாவட்ட பகுதிக்கும் இன்று இரவு நாளை அதிகாலை மழை இருக்கிறது. உறுதியான மழை ஈரோடுக்கு வடக்கே, சேலத்திற்கு வடக்கே, கள்ளக்குறிச்சிக்கு வடக்கே, திருவண்ணாமலை மாவட்டம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம் கடலோரத்திற்கு எட்டுவது சிரமம். ஆனால் உள்ளே ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோரத்திற்கு, கேரள எல்லையோரத்திற்கு கண்டிப்பாக உண்டு. கேரள எல்லையோரத்தில் பெய்யும் மழை சாரல் மழையாக இருக்கும். நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் வடக்கு பகுதி தொடங்கி, ஈரோடு மாவட்டம் தொடங்கி தான் கனமழையாக இடிமழையாக இருக்கும். ஈரோடு, நீலகிரி, சேலம், நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூரில் திருவண்ணாமலையில் கண்டிப்பாக இடிமழை காத்திருக்கிறது இன்று இரவு. நாளை இன்றைய மழைப்பொழிவு விட குறைவான பரப்பில் இருக்கும். வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும். இன்றைய விட நாளை பரப்பில் குறைந்தும், நாளை மறுநாள் மேலும் பரப்பில் குறைந்தும் இருந்து கொண்டிருக்கும். தென்மேற்கு பருவமழை 23ஆம் தேதி தொடங்கி சாரல் மழையாக தமிழகத்திற்கு எட்டும். கேரளாவிலே வலுத்த மழையாக இருக்கும். ஆக வானிலையில் நிறைய மாற்றங்கள் அவ்வப்பொழுது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வானிலையில் இணைந்தே இருங்கள். இன்று மாலை இரவு மழை எங்கே? துள்ளி அறிக்கை மதியம் 2:30 சமர்ப்பிக்கிறேன். இணைந்திருங்கள். நன்றி.